குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம வந்து வகுப்பு 7 பாடத்தை வந்து பார்க்க போகிறோம். சரியா, தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரங்கின் அச்சம். சரியா, இது வந்து உங்களுக்கு ஒரு கவிதையாக கொடுத்துருக்காங்க. சரியா, தலைப்பு என்ன? குரங்கின் அச்சம். அதாவது ஒரு குரங்கு எப்படியெல்லாம் பயப்படுது அப்படின்னு சொல்லி தான் இந்த கவிதையை கொடுத்துருக்காங்க. சரியா, இது எழுதினது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இது எழுதினது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டைமு இந்த கவிதையை நான் படித்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கான பொருள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? கிளையினிற் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். கிளையினிற் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். சரியா, இதில் வந்து குரங்கு என்னென்ன சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ பார்க்கலாமா? கிளையினிட் பாம்பு தொங்க. கிளையினிட் அப்படின்னு என்ன? மரக்கிளை. சரியா, மரத்தினுடைய கிளைகளை தான் இங்கே வந்து கிளையினிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளையினிட் பாம்பு தொங்க, அந்த மரத்தினோட கிளைகளில் பாம்பு தொங்குதா? எந்த மரம் அப்படின்னா ஆலமரத்தில். சரியா, ஆலமரத்தில் ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டுருக்கு. அந்த குரங்கு உட்கார்ந்துட்டுருக்கும்போது ஒரு கிளையில் என்ன தொங்குதா? பாம்பு தொங்குதா. சரியா, விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல. அந்த குரங்கு என்ன பண்ணுதா? இது வந்து விழுது தான். ஆலமரத்தில் விழுதுகள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க இல்லையா? இந்த குரங்கு என்ன நினச்சிருக்கு? இது வந்து விழுதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுது? அந்த பாம்பை போய் தெரியாமல் தொடுது. ஓகேவா? உடனே என்ன பண்ணுது? பாம்புன்னு தெரிஞ்ச உடனே குரங்கு டக்குன்னு தன்னோட கையை பின்னாடி இழுத்துக்குது. அந்த குரங்கு தன்னுடைய கையை எப்படி இழுக்குது, எதை போல் இழுக்குது அப்படின்னா வெடுக்கென, அதாவது விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல. ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. குழந்தைக்கு அது வந்து அந்த விளக்கு சுடுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த விளக்கை போய் தொடும். தொட்ட உடனே அதோட கையில் சூடு பிடிக்கும் இல்லையா? அந்த சூடு பிடிக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும்? டக்குன்னு கையை இழுத்துக்கும் இல்லையா? அதுபோல் அந்த குரங்கு என்ன பண்ணுதா? பாம்பை தொட்ட உடனே, இது பாம்புன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கு? தன்னோட கையை இழுத்துக்குது. சரியா, கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி. அந்த விழுதையெல்லாம் என்ன பண்ணுது? இது எல்லாமே பாம்பு தான், ஆனால் அந்த மரத்தில் ஒரே ஒரு பாம்பு தான் தொங்குது. சரியா, ஆனால் இந்த குரங்கு என்ன நினைக்குது? இந்த மரத்தில் தொங்குகிற விழுதுகள் எல்லாமே பாம்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு தப்பாக நினைக்குது. உச்சி போய் தன் வால் பார்க்கும். என்ன பண்ணுது உடனே? ஓ, இவ்வளோ பாம்பு இந்த மரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தாவி குதிச்சு கடைசியாக எங்கே போய் நிற்கிது? மரத்தினுடைய உச்சிக்கு போய் நிற்கிது. உச்சிக்கு போய் நின்று என்ன பண்ணுது? தன்னுடைய வாலை திரும்பி பார்க்குது. வால் எதை போல் இருக்கான்? பாம்பு போல் இருக்கான். அதையும் பார்த்து என்ன பண்ணுது குரங்கு? அச்சப்படுது. சரியா, கிளையினி பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். என்ன பண்ணியிருக்கு முதல்ல அந்த குரங்கு? என்ன பண்ணுது? ஒரு ஆலமரத்தில் உட்காந்துட்டுருக்கு. ஆலமரத்தில் ஒரு பாம்பு தொங்கிட்டுருக்கு. அந்த பாம்பு மட்டும் இல்லாமல் நிறைய விழுதுகள் எல்லாமே அந்த ஆலமரத்தில் இருக்குது. ஆனால் இந்த பாம்பு, அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த பாம்பை போய் கையில் பிடிக்குது. விழுதுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை போய் பிடிக்குது. திடீர்னு அந்த பாம்புன்னு தெரிஞ்சோடனே என்ன ஆகுது? என்ன பண்ணுது? ஒரு குழந்தை ஒரு விளக்கை தொட்டு அது எப்படி சுடுமோ, சுடும்போது அந்த குழந்தை எப்படி தன்னுடைய கையை வந்து பின்னாடி இழுத்துக்குமோ, அதுபோல் அந்த குரங்கு என்ன பண்ணுது? டக்குன்னு கையை வந்து பின்னாடி இழுத்துக்குது. உடனே என்ன பண்ணுது? ஓ, இங்கே தொங்குறது எல்லாமே பாம்புக தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக இன்னி என்ன பண்ணுது? கிளை அங்கேயும் இங்கேயும் தாவி குதிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாவி குதிக்குது. உடனே என்ன பண்ணுது? இந்த பாம்புக்கிட்டேருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து டைரெக்டாக எங்கே போகுது? மரத்தினோட உச்சிக்கு போய் உட்காருது. உட்கார்ந்து பின்னாடி என்ன பண்ணுது? தன்னோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாளை வந்து திரும்பி பார்க்குது. திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுது? அந்த வாளும் பாம்பு போல் இருக்கிறதுனால தன்னுடைய வாளை பார்த்து அது அச்சப்படுது. சரியா, புரிஞ்சுதான்? இது எழுதினது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். சரியா, இந்த கவிதை புரிஞ்சுதா? சரி, இப்போ அடுத்து
சொற்பொருள், அதாவது குரங்கின் அச்சம் அந்த பாடலோட சொற்பொருள் என்னன்னு பார்க்கலாம், அருஞ்சொற்பொருள் பார்க்கலாம். சரியா? கிளையில், கிளையில் நான் என்ன சொன்னேன், மரக்கிளையில். விழுது, விழுதுனா என்ன, ஆலமரத்தில் தொங்கும் வேர்கள். ஆலமரத்தில் தொங்கக்கூடிய வேர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விழுதுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வினாவிடை, குரங்கு எங்கு அமர்ந்திருந்தது, குரங்கு எங்கு அமர்ந்தது, மரக்கிளையில் அமர்ந்தது. குரங்கு எங்கு அமர்ந்திருந்தது, குரங்கு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது. இரண்டாவது, குரங்கு எதை தொட்டது, குரங்கு பாம்பை தொட்டது, குரங்கு பாம்பை தொட்டது. மூன்றாவது, குரங்கு கையை வெடுக்கென்று எதை போல இழுத்தது, விளக்கை தொட்ட குழந்தை போல கையை வெடுக்கென்று இழுத்தது, விளக்கை தொட்ட குழந்தை போல கையை வெடுக்கென்று இழுத்தது. அடுத்து நான்காவது, குரங்கு பயந்து எங்கு சென்றது, குரங்கு பயந்து எங்கு சென்றது, மரத்தின் உச்சிக்கு சென்றது. குரங்கெல்லாம் பயந்து போய் எங்கே போச்சு, மரத்தினோட உச்சிக்கு போய் அமர்ந்தது. அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலையே வா. இதுவும் ஒரு கவிதையில் கொடுத்துருக்காங்க. சரியா? மலையே வா. இந்த தலைப்பையும் எழுதினது யார் தான் அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன். சரியா? இந்த தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மலையோட நன்மைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. மலை இல்லைன்னா இந்த பூமியில் யாருமே உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட மலை நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த கவிதையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். நான் ஒரு டைம் இந்த பாடலை படித்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இதோட பொருளை நான் சொல்கிறேன். வானத்திலே பிறந்த மலையே வா, இந்த வையத்தை வாழ வைக்கும் மலையே வா, சீனி கரும்பு தர மலையே வா, நல்ல செந்நெல் செழிப்பாக்க மலையே வா, காணல் தணிக்க நல்ல மலையே வா, நாடு செழிக்க வைக்க மலையே வா, ஆறு கிணறு குளம் ஏரியெல்லாம் நீ அழகுபடுத்த மலையே வா. வானத்திலே பிறந்த மலையே வா, இந்த வையத்தை வாழ வைக்க மலையே வா, சீனி கரும்பு தர மலையே வா, நல்ல செந்நெல் செழிப்பாக்க மலையே வா, காணல் தணிக்க நல்ல மலையே வா, நல்ல நாடு செழிக்க வைக்க மலையே வா, ஆறு கிணறு குளம் ஏரி எல்லாம் நீ அழகுபடுத்த நல்ல மலையே வா. சரியா? இப்போ இதுக்கான பொருள் பார்க்கலாம். வானத்திலே பிறந்த மலையே வா. வானத்திலே பிறந்த மலையே வானா என்ன என்ன அர்த்தம், அதாவது மலை எங்கே பிறக்கும், வானத்திலிருந்து தான் பிறக்கும். கடல் நீர் ஆவியாகி அந்த மேகங்களில் ஒன்று கூடும்போது என்ன நம்மளுக்கு வரும், மலையாக நம்மளுக்கு மீண்டும் பூமியில் வந்து கொட்டும். சரியா? வானத்திலே பிறந்த மலையே வா, மலை எங்கே தான் பிறக்கும், வானத்தில் தான் பிறக்கும். இந்த வையத்தை வாழ வைக்க மலையே வா. வையம்னா என்ன, உலகம். வையம்னா உலகம். இந்த வையத்தை வாழ வைக்க மலையே வா. மலையே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே பாதுகாப்பாக வாழ வைக்கிறதுக்கு மலையே நீ வருவாயாக அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்கிறார். சீனி கரும்பு தர மலையே வா. சீனி கரும்புனா என்ன, இனிக்கும் கரும்பு. நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்பிடக்கூடிய கரும்பு தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, சீனி கரும்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. சீனி கரும்பு தர மலையே வா, நல்ல செந்நெல் செழிப்பாக்க மலையே வா. சீனி கரும்பு அதாவது கரும்பும் நெல்லும் நல்லா விளையணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக என்ன வேணும், தண்ணி வேணும் இல்லையா. அந்த தண்ணி எப்படி கிடைக்கும், மழை பெய்தாதான் நம்மளுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அதனால் இந்த மக்கள் வந்து உலகத்தில் நல்லபடியாக வாழணும், உணவுகள்லாம் நல்லபடியாக கிடைச்சி நன்மை பெறுவ, அதாவது நல்லபடியாக வாழணும் அப்படின்னா மலையே நீ வா. அப்போ தான் வந்து இந்த விவசாயிகள் பாடுபடுவதற்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். நீ வந்தால் மட்டும்தான் செந்நெல்லும் கரும்பு வந்து நல்லா விளையும். அதனால் மலையே வா அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் மலைக்கிட்ட சொல்கிறாரு. காணல் தணிக்க நல்ல மலையே வா. காணல்னா என்ன, வெப்பம். சரியா? காணல் தணிக்க நல்ல மலையே வா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்காக நீ வருவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்ல நாடு செழிக்க வைக்க மலையே வா. இந்த நாடு வந்து செழிப்பாக இருக்கணும், நல்லபடியாக விவசாயத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா மலை வந்து மிகவும் முக்கியம். அதனால் மலையே நீ வருவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
ஆறு கிணறு குளம் ஏரியெல்லாம் நீ அழகுபடுத்த நல்ல மலையே வா. மலை வந்தால் மட்டும்தான் ஆறு கிணறு குளம் எல்லாமே நிரம்பும். அதனால் அது நிரம்புனாத என்ன பண்ணுவாங்க விவசாயிகள், அதிலிருந்து நீர் எடுத்து விவசாயம் செய்வாங்க. அதனால் ஆறு கிணறு குளம் இது எல்லாமே நிரப்புவதற்கு, அதை அழகுபடுத்துவதற்கு மலையே வருவாயாக அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறாரு. வானத்திலே பிறந்த மலையே வா, இந்த வையத்தை வாழ வைக்க மலையே வா, சீனி கரும்பு தர மலையே வா, நல்ல செந்நெல் செழிப்பாக்க மலையே வா, காணல் தணிக்க நல்ல மலையே வா, நல்ல நாடு செழிக்க வைக்க மலையே வா, ஆறு கிணறு குளம் ஏரியெல்லாம் நீ அழகுபடுத்த நல்ல மலையே வா. சரியா, இதுதான் வந்து உங்களுக்கு கவிதையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அருஞ்சொற்பொருள். வையம்னா என்ன? உலகம். வையம்னா என்ன சொன்னால் உங்களுக்கு? உலகம். அடுத்து இரண்டாவது சீனி கரும்பு இனிக்கும் கரும்பு. சீனி கரும்பு இனிக்கும் கரும்பு. அடுத்து மூன்றாவது செந்நெல். செந்நெல்னால் என்ன? சிறந்த நெல். அதாவது அரிசியை தான், அரிசி வந்து நெல்லிருந்து தானே வருது. செந்நெல் சிறந்த நெல். காணல்னா வெப்பம். காணல் வெப்பம். ஓகே சில்ட்ரன், நம்ம அடுத்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஒரு கேம் விளையாடலாம். சரியா, தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள். தலைப்பு என்ன? தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள். உங்களுக்கு இந்த கேமில் என்ன எப்படி இருக்கு, இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது தமிழ் வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மிக்ஸ் பண்ண, அதாவது லெட்டர்ஸ் வந்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீ வந்து என்ன பண்ணணும், அதை கரெக்டான லெட்டர்ஸை கரெக்டான இடத்துல எடுத்து பொருத்தி அதை வந்து ஒரு தமிழ் வார்த்தையாக மாற்றணும். சரியா, போகலாமா கேம்குள்ளே? போகலாமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொல் பாருங்கள். இப்போது இந்த தமிழ் இது ஒரு தமிழ் வார்த்தை, இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, மாறி மாறி இருக்குது. நீ என்ன பண்ணணும், இதை கரெக்டாக எடுத்து போட்டு ஒரு தமிழ் வார்த்தையை கண்டுபிடிக்கணும். சரியா, இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது என்ன வார்த்தை? குடும்பத்தினர். சரியா, இது என்ன வார்த்தை? குடும்பத்தினர். அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நீ என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு சொல்லாக உருவாக்கணும். அது தமிழ் சொல்லாக உருவாக்கணும். சரியா, குடும்பத்தினர். அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? இது இந்த படத்தை பாருங்கள். இது என்ன 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 படம் இது? திறவுகோல். திறவுகோல்னால் என்னது? சாவி. சரியா, திறவுகோல். அடுத்து இது என்ன படம்? அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா? கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சரு? என்னது? உடற்பயிற்சி. சரியா, எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா இல்லையா, அதனால தான் நம்ம தமிழ் வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம், இதை உடற்பயிற்சி. அடுத்து இந்த படம் என்னது? தமிழில் நம்ம சேருக்கு என்ன சொல்லுவோம்? மர நாட்காலி. சரியா, அது மரத்தால் ஆனதுனால நம்ம இது என்ன சொல்கிறோம்? மர நாட்காலி. அடுத்து இது என்ன படம் பார்த்து பாருங்கள். இது என்ன படம்? அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பாய்மரப்படகு. என்னது இது? பாய்மரப்படகு. அடுத்து பொது உடைமை. பொது உடைமை. அடுத்து இது என்ன படம்? இது யார்? இது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பெண்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காகிதம் தன் வரலாறு கூறுதல். சரியா, இது வந்து உங்களுக்கு உரைநடையாக கொடுத்துருக்காங்க. தலைப்பு என்ன? காகிதம் தன் வரலாறு கூறுதல். இந்த கட்டுரையின் மூலமாக சிறுவர்கள் காகிதம் தயாரிப்பதை பற்றியும் அதனுடைய பயனை பற்றியும் அறிகிறார்கள். சிறுவர்களே, காகிதம் நமக்கு தினமும் பயன்படுகிறது. பள்ளியில் புத்தகங்களை படிக்கும் பொழுது பயிற்சி புத்தகங்களில் பல நிறங்களில் உள்ள தாள்களை பார்த்திருப்பீர்கள். அதாவது இது எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா காகிதத்தோட பயன்களை பற்றி கொடுத்துருக்காங்க. காகிதம் நம்மளுக்கு எப்படி பயன்படுது, எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்டுரை கொடுத்துருக்காங்க. சரியா, 2000 வருடங்களுக்கு முன்
சீனாவில் காட்டு மரங்களை பற்றி அறிந்த சாயுலின் என்ற நிபுணர் இருந்தார். அவர் சீனாவில் இருக்கும் மரம் செடி கொடிகளை பற்றி ஆராய்ச்சி செய்து பல செய்திகளை அறிந்து கொண்டார். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீனா நாட்டில் ஒரு நிபுணர் இருந்தார். அவர் பேர் என்னென்னா சாயுலுன் அப்படின்னு சொல்லி ஒரு நிபுணர் இருந்தார். அவருக்கு ஆராய்ச்சி செய்கிறதுல ரொம்ப விருப்பம். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீனாவில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிறாரு. அதுலேருந்து ஏதாவது தயாரிக்க முடியுமா, இதுலேருந்து ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு. சரியா, எப்பொழுது சீனாவின் அரசருக்கு இந்த செய்தி தெரிந்ததோ அப்பொழுதே அவர் அந்த சாயுலுனை கூப்பிட்டு, நீ நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் மரணத்திற்கு பிறகு வரும் சந்ததியினர்கள் இந்த நல்ல வேலைகளை எவ்வாறு அறிந்து கொள்வார்கள். அதாவது உடனே இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கிறத அந்த நாட்டு அரசருக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த சாயுலுனை கூப்பிட்டு, நீ வந்து நல்ல வேலை செஞ்சிட்ருக்க, நீ செய்கிற வேலை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிச்சிருந்தாலும் உன்னோட மரணத்துக்கு பிறகு நீ என்ன பண்ணி வச்சுருந்த அப்படின்னு சொல்லி உன்னை பற்றி யாருக்குமே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை நீ கண்டுபிடி, அதை பார்த்த உடனே உன்னோட ஞாபகம் தான் வரணும், வரும் சந்ததியினருக்கு, அதாவது வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பொருளை பார்த்த உடனே அது உன்னோட ஞாபகம் வரணும், அந்த மாதிரி நீ ஒரு பொருளை வந்து கண்டுபிடின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சாயுலுனும் அம்முயற்சியில் ஈடுபட்டார். சில காலத்திற்கு பிறகு அவர் ஒரு கூளை கண்டுபிடித்தார். அதை சிறிய பிடியில் பொருத்தி ஒரு அடையாளம் இட்டார். அது அந்த அரசர் சொன்ன உடனே அந்த சாயுலுன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த முயற்சியில் ஈடுபடுறார். நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகுது. போன உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கூளை கண்டுபிடிக்கிற ஒரு பசம் மாதிரி ஒரு கூளை கண்டுபிடிக்கிறாரு. அதை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அச்சுப்பிடியில் போட்டு அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாரு. சகதூத் என்ற மரத்தின் பட்டையில் இருந்து இதுவரை யாரும் நார் எடுத்ததே இல்லை. இவர் அதிலிருந்து நாரை எடுத்து தண்ணீர் சேர்த்து அரைத்தார். அதாவது சகதூத் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது, சரியா? அந்த மரத்திலிருந்து யாருமே இது வரைக்கும் நார் எடுத்ததே இல்லையாமா. அதாவது அந்த மரத்திலிருந்து நாராக வருமா, இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி எடுத்ததே கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சகதூத் அப்படிங்கிற மரத்திலிருந்து நார் எடுக்கிறாரு. நார் எடுத்து என்ன பண்ணுறாரு, அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கிறாரு. அரைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அது அரைச்ச உடனே அது வந்து ஒரு பசையாக மாறிடுது. பிறகு அதை காய வைத்தார். அது கடினமான மடிப்பாக மாறியது. அதை தண்ணி ஊற்றி அரைச்ச உடனே என்ன ஆகுது, ஒரு பசையாக மாறுது. மாறினதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வெயிலில் காய வைக்கிறார். காய வச்சுட்டு அது காய வச்ச உடனே என்ன ஆகுது, நல்லா ஒரு கடினமான ஒரு மடிப்பாக மாறிடுது. அதை என்ன பண்ணுறாரு, சமமாக மாற்றுறாரு. அந்த மடித்த பசையை என்ன பண்ணுறாரு, சமமாக மாற்றுறாரு. அது என்ன ஆகுது, திடீர்னு காகிதமாக மாறிடுது. இப்படி காகிதம் பிறந்தது, இப்படி தான் காகிதம் பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சகதூத் அப்படிங்கிற ஒரு மரத்தோட பட்டையிலேருந்து நார் உரிக்கிறாரு. நார் உரித்து என்ன பண்ணுறாரு, அதை தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்து அரைக்கிறாரு. அரைச்ச உடனே அது நல்லா ஒரு பசையாக மாறுது. அதை வெயிலில் காய வைக்கிறாரு. காய வச்ச உடனே அது வந்து என்ன ஆகுது, ஒரு கடினமாக ஒரு கெட்டியான ஒரு மடிப்பாக மாறிடுது. அதை என்ன பண்ணுறாரு, சமமாக ஆக்கின உடனே அது எப்படியாக இருக்குது, காகிதமாக மாறுது. இப்படி தான் காகிதம் பிறந்துச்சு. காகிதம் தயாரிக்கும் முறை அடிப்படையில் இப்பொழுதும் அதே போன்று நடைமுறையில் உள்ளது. முன்பு கையால் செய்யப்பட்டது, இப்பொழுது இயந்திரங்களால் செய்யப்படுகிறது. அந்த காலத்தில் காகிதம் எப்படி செஞ்சாங்க, கையால் செஞ்சாங்க. ஒவ்வொரு காகிதத்தும் செய்யும்போது சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளுமா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இயந்திரங்கள் மூலமாக காகிதம் தயாரிக்கிறாங்க. கிபி 1204 வரை காகிதம் தனித்தனியாக செய்ய வேண்டியிருந்தது. பெரிய அளவில் 100 காகிதங்கள் தயாரிக்க ஒரு சிறந்த தொழிலாளிக்கு 1 மணி நேரம் ஆனது. அதாவது 1204 வரை காகிதம் வந்து ஒவ்வொரு காகிதத்தையும் தனித்தனியாக செய்ய வேண்டியிருந்ததுதான், சரியா? ஒரு 100 காகிதம் செய்யணும் அப்படின்னாவே ஒரு சிறந்த ஒரு நல்ல தொழிலாளிக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்குமா, 1 மணி நேரம் எடுத்துக்குமா. இப்போ 100 காகிதம் செய்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குமா. காகிதத்தின் தேவை அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்போ நம்மளுக்கு பேப்பர் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம என்ன எழுதுகிறோம், என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எதில் தான் எழுதி பார்க்குறோம், காகிதத்தில் தான் எழுதி பார்க்குறோம். இப்போ காகிதத்தோட தேவை மிகவும் முக்கியமாக இருக்குது. எனவே பல பொறியாளர்களும் முதலாளிகளும் குறைந்த நேரத்தில் பெரிய அளவில் காகிதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறையா முதலாளிகளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது நிறையா காகிதத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க.
அவர்கள் காகிதத்தை எளிய முறையில் தயாரிக்க முயற்சி செய்தார்கள். கிபி 1210 பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகள் தங்களுடைய பொறியியல் வல்லுநர்களால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார்கள். அதாவது எந்த நாடு தீர்வு கண்டது அப்படின்னா, பிரான்ஸ், பிரிட்டன் இந்த ரெண்டு நாடுகளும் இந்த காகிதம் தயாரிக்கும் முறைக்கே ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க. என்னன்னு பாருங்கள், அந்த சமயத்தில் காகிதம் தயாரிக்கும் விதிமுறைகளும் இயந்திரங்களும் முன்னேற்றம் கண்டன. இன்று நிலைமை, செய்தித்தாள்கள் அச்சடிக்கும் முயற்சியில் பெரிய பெரிய இயந்திரங்களால் 3000 அடி அகலமும் 1000 அடி நீளமும் கொண்ட காகிதத்தை 1 நிமிடத்தில் தயார் செய்ய முடியும். என்ன தீர்வு அப்படின்னா, அதாவது 1 நிமிஷத்தில் எவ்வளோ அடி அகலம், அதாவது 3000 அடி அகலம் 1000 அடி நீளம் கொண்ட காகிதத்தை 1 நிமிஷத்தில் தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 1904 எப்படி இருந்தது, 1 மணி நேரத்துக்கே 100 காகிதங்கள் தான் தயாரிக்க முடிஞ்சது. 1 வாரத்தில் இந்த இயந்திரங்களினால் 1000 டன் காகிதங்களை தயாரிக்கப்படுகின்றன. அதாவது இப்போ கண்டுபிடிச்ச இயந்திரங்கள் மூலமாக 1 வாரத்துக்கு எத்தனை டன்னு, 1000 டன் காகிதத்தை அவங்களால் தயார் செய்ய முடியும். 2000 வருடத்திற்கு முன்னால் சீனாவில் 1 கைத்தேர்த்த தொழிலாளி தன் கையினால் சாதாரண இயந்திரங்கள் மூலமாக எவ்வளவு காகிதங்கள் தயாரிக்க முடிந்ததோ அதே போன்று இன்று அந்த அளவு கைத்தேர்ந்த தொழிலாளி இந்த இயந்திரத்தின் உதவியால் 10,000 மடங்கு அளவு அதிகமாக காகிதம் தயாரிக்க செய்ய முடியும். அதாவது 2000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சீனாவில் ஒரு மனிதனால் எவ்வளோ, அதாவது தன்னுடைய கையினால் எந்த இயந்திரங்களோட உதவியும் இல்லாமல் கையினால் எவ்வளோ காகிதங்கள் தயாரிக்க முடிஞ்சுதோ அதுபோல் இந்த காலகட்டத்தில் இயந்திரத்தின் மூலமாக அதை விட 10,000 மடங்கு அதிக அளவில் காகிதம் வந்து உற்பத்தி செய்கிறாங்களாம். நம் உடல் எவ்வாறு எலும்பு முதலியவற்றினால் ஆனதோ அம்மாதிரி ஒவ்வொரு செடியும் மரமும் நாறுகளிலால் ஆனது. நம்மளோட உடம்பு எதனால் ஆனது, எலும்புகளால் ஆனது, சரியா? எலும்பு, அதுக்கு மேலே நம்ம தோல் இருக்குது. அதுபோல் மரம், செடி இது எல்லாமே நாறுகளிலால் ஆனது. ஒவ்வொரு செடி மரத்தில் எல்லாமே நாறுகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மரத்தின் நார்களும் வேறுபட்டு இருக்கிறது. இந்த நார்களிலிருந்து கிடைக்கும் இரசாயன பொருட்களில் பாக்டின், மாண்டின், சர்க்கரை ஆகியன உண்டு. உயர்ந்த ரக காகிதம் பருத்தி நாரிலிருந்து சிறப்பான புட்களிலிருந்தும் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது குவாலிட்டின்னு சொல்லுவாங்களே, நல்ல பேப்பர், நல்ல காகிதம் வேணும்னா எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறாங்க அப்படின்னா, பருத்தி நாரிலிருந்து தயாரிக்கிறாங்க. பருத்தி நாறு, இன்னொன்று வந்து புட்களிலிருந்தும் புல்லிலிருந்தும் தயாரிக்கிறாங்க. தடித்த அட்டை சாதாரண மரநாரிலிருந்து செய்யப்படுகிறது. தடித்த அட்டை, அதாவது மேலே நம்ம போடுறோம் இல்லையா அட்டை, கிட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த அட்டை எதுலேருந்து தயாரிக்கப்படுறாங்கன்னா மரநாரிலிருந்து தயாரிக்கப்படுறாங்க. காகிதம் தயாரிக்க பயன்படும் இயந்திரங்கள் இந்நாரிலிருந்து நல்ல காகிதத்தை தயாரிக்கின்றன. ஆனால் தவிட்டிலிருந்து காகிதம் செய்வது கடினமாகும். தவிடு இருக்கு இல்லையா, வேஸ்ட், அதாவது அரிசியோட, அதாவது நெல் சொல்கிறோம் இல்லையா, அதோடய வேஸ்ட்டு தான் என்னவா ஆகுது அப்படின்னா தவிடாக மாறுது. அதிலிருந்து காகிதம் தயாரிக்கலாம், ஆனால் காகிதம் தயாரிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிக நேரம் ஆகிறது. அந்த தவிட்டிலிருந்து காகிதம் செய்கிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கும். அதை சுத்தம் செய்வதில் அதிக செலவும் ஆகிறது. உயர்ந்த ரக காகிதத்தை தயாரிக்கும் இயந்திரங்கள் சாதாரண வகை காகிதத்தை தயாரிக்கும் இயந்திரங்களை விட வேறுபட்டது. இப்போ 2 வகை இயந்திரங்கள் இருக்குது. ஒன்று வந்து சாதாரண காகிதத்தை தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள், மற்றொன்று உயர்ந்த ரக, அதாவது நல்ல பேப்பரை, நல்ல காகிதத்தை தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லி 2 இயந்திரங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் வேறுபட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காகிதத்தை படித்துவிட்டு அதை உபயோகித்து விட்டு அதை தூக்கி எறிகிறோம், இது தவறானது. நம்ம என்ன பண்ணுறோம், காகித நம்ம பேப்பர் என்ன பண்ணுறோம், எழுதி அது தப்பாக இருந்துச்சுன்னு என்ன பண்ணுறோம், கிழித்து போட்டுறோம். ஆனால் அப்படி போடுறது ரொம்ப தவறான செயல். எந்த நிலையிலும் உபயோகப்படும் அந்த காகிதம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே பயன்படும், நம்மளுக்கு தேவையான இடங்களில் பயன்படும். அதிலிருந்து பலவிதமான பொருட்கள் செய்யப்படுகின்றன. போர்க்காலங்களில் வீணான காகிதத்திலிருந்து வெடிமருந்து தயாரிக்கப்படுகிறார்கள். என்ன பண்ணுறாங்களாமா, அந்த வேஸ்டான பேப்பர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்களா, போர்க்காலத்தில் அதாவது போர் செய்ய போவாங்க இல்லையா, அப்போ போகும்போது கையில் என்ன எடுத்துகிட்டு போவாங்க, நிறைய ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஆயுதத்தோட நிறைய வெடி மருந்துகள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வெடி மருந்து தயாரிக்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னா காகிதம் பயன்படும். அதனால் வேஸ்டான அந்த காகிதத்தை எல்லாமே வெடி மருந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்களாம். சரியா, இப்போ இந்த லெசனுக்கான கோடிட்டிடங்கள் பார்க்கலாம். டேஸ் என்பவர் காகிதத்தை கண்டுபிடித்தார். காகிதத்தை கண்டுபிடித்தது யார், சாயுலுன்.
டேஸ் என்ற மரப்பட்டையிலிருந்து யாரும் நார் எடுத்ததே இல்லை. யார் வந்து இது வரைக்கும் அந்த மரப்பட்டையிலிருந்து நார் எடுத்ததே இல்லை. அது எந்த மரம் அப்படின்னா சகதூத். டேஸ் தேவை அதிகரித்தது, காகிதத்தின் தேவை அதிகரித்தது. நான்காவது, ஒவ்வொரு செடியும் மரமும் டேஸால் ஆனது. ஒவ்வொரு செடியும் மரமும் நார்களினால் ஆனது. ஒவ்வொரு செடியும் மரமும் நார்களினால் ஆனது. அடுத்து வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா, சாயுளுன் என்பவரது செயல்திறனை விளக்குக. சாயுளுன் என்பவரது செயல்திறனை விளக்குக. சாயுளுன் என்பவர் மரம் செடி கொடிகளை பற்றி ஆராய்ச்சி செய்து பல செய்திகளை அறிந்து கொண்டார். சகதூத் என்ற மரத்தின் பட்டையிலிருந்து இதுவரை யாரும் நார் எடுத்ததே இல்லை. இவர் அதிலிருந்து நாரை எடுத்து தண்ணீர் சேர்த்து அரைத்தார். அப்பொழுது அது பசையானது. பிறகு அதை காய வைத்தார். அது கடினமான மடிப்பாக மாறியது. அதை சமமாக ஆக்கினார். அது காகிதமாக மாறியது. அடுத்து இரண்டாவது, அரசர் சாயுளுனிடம் என்ன கேட்டார்? இனி வரும் சந்ததியினர் ஒரு பொருளை பார்த்த உடனேயே உன் நினைவு வருமாறு ஒரு பொருளை ஆராய்ச்சி செய் என்று கூறினார். இனி வரும் சந்ததியினர் ஒரு பொருளை பார்த்த உடனேயே உன் நினைவு வருமாறு ஒரு பொருளை ஆராய்ச்சி செய் என்று கூறினார். மூன்றாவது, மனித குலத்திற்கு சாயுளுன் செய்த உதவியாது? சாயுளுன் என்பவர் காகிதங்களை தயாரித்து மனித குலத்திற்கு பெரும் உதவி செய்தார். சாயுளுன் என்பவர் காகிதங்களை தயாரித்து மனித குலத்திற்கு பெரும் உதவி செய்தார். அடுத்து நான்காவது, காகிதம் முதலில் எப்படி தோன்றியது? காகிதம் முதலில் பசையாக தோன்றியது. காகிதம் முதலில் பசையாக தோன்றியது. அடுத்து ஐந்தாவது, அக்காலத்தில் காகித தயாரிப்பு முறை எப்படி இருந்தது? கிபி 1204 ஆண்டு வரை காகிதம் தனித்தனியாக செய்ய வேண்டியிருந்தது. பெரிய அளவில் 100 காகிதங்கள் தயாரிக்க ஒரு சிறந்த தொழிலாளிக்கு 1 மணி நேரம் ஆனது. அடுத்து ஆறாவது, காகித தொழிலின் முன்னேற்றங்களை பற்றி எழுதுக. செய்தித்தாள்கள் அச்சடிக்கும் முயற்சியில் பெரிய பெரிய இயந்திரங்களால் 3000 அடி அகலமும் 1000 அடி நீளமும் கொண்ட காகிதத்தை 1 நிமிடத்தில் தயார் செய்ய முடியும். ஒரு வாரத்தில் இந்த இயந்திரங்களினால் 1000 டன் காகிதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஓகே சில்ட்ரன், நம்ம இன்னைக்கு என்னென்ன தலைப்பில் பார்த்தோம்? குரங்கின் அச்சம், மலையேவா, இந்த ரெண்டும் கவிதை. இது எழுதினது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது உரைநடை பார்த்தோம். தலைப்பு என்ன? காகிதம் தன் வரலாறு கூறுதல். சரியா, இந்த 3 தலைப்பையும் நம்ம இந்த வகுப்பில் பார்த்தோம். அடுத்த தலைப்பை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.